நாம் யாவரும் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த சங்கீதத்தை முழுமையாக வாசிக்கலாம் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் அந்த காரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரு உமது இரட்சன்யத்தில் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை ஆங்குமடி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் வழிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காலைகளை பலியிடுவார்கள் கங்களை மூடி நாம் ஜோம் பண்ணுவோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற முடி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் தேவரீர் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று இருக்கிறவைகளை எங்களோடு கூட நீர் பேசுவீராக அடியானை மறைப்பீராக இந்த வார்த்தைகள் மெய்யாகவே எங்கள் வாழ்க்கையில் நீர் விரும்புகிற மாற்றங்களை கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் முற்றிலும் உம்முடைய பிரசன்னத்துக்குள் உம்முடைய ஆளுகைக்குள் உம்முடைய திருக்கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தை நாம் வாசித்தோம் இந்த ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தினுடைய ஒரு விசேஷமானது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்சை பாலிடத்தில் தாவிது பாவ அந்த அந்த சங்கீதம் முதலாம் வசனத்துக்கு மேலே இருக்கிற காரியத்தை வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கலாம் பட்சை பாலிடத்தில் தாவிது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்க தரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் தாவீது ஒரு சூழ்நிலையில் தன் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காரியத்தில் கர்த்தர் மிகவும் கோபப்படுகிறார் கர்த்தர் மிகவும் வருத்தப்படுகிறார் கோபப்படுகிறார் அப்படின்றத விட ரொம்ப வருத்தப்படுறார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் பல நேரங்களில் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார் என்னுடைய பிள்ளை என்னுடைய தாவிது ஆண்டவர் தாவீத குறித்து பல இடங்களில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் என் இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த தாவீத குறித்து அநேக நேரங்களில் நன்மையாக சொல்லியிருப்பார் எனக்கு பிரியமான ஒரு மேய்ப்பனை கண்டுபிடித்தேன்லாம் சொல்லுவார் ஸோ இப்படி தாவிது தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்றதில் எப்படி ஒரு கத்தருடைய பிள்ளை தேவனுக்கு பிரியமானதை செய்வதில் செய்யும் பொழுது தேவன் பிரியப்படுவாரோ சந்தோஷப்படுவாரோ இப்போ நம்முடைய பிள்ளைகள் கூட சிறு பிள்ளைகள் நமக்கு பிரியமான ஒரு காரியத்தை அவங்க செய்யும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் இப்படி எனக்கு பிரியமாக நடந்து கொள்கிறாங்களே என்னுடைய வார்த்தைகளில் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அதே போல தான் ஆண்டவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தேவனை பிரியப்படுத்தும் பொழுது தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறபடி நாம் இருக்கும் பொழுது வாழும்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார் அதே போல் நாம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது தேவன் அருவருக்கிற தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மில் கோபப்படுகிறார் அதை விட நான் சொல்லுவேன் தேவன் வருத்தப்படுகிறார் கத்தர் என்ன செய்கிறாரு வருத்தப்படுகிறார் நான் என் பிள்ளைய எப்படி நேசிக்கிறேன் என் பிள்ளைய நான் எப்படி ஒரு மேன்மையாக நினைச்சு வச்சிருக்கிறேன் இப்போ சில நேரம் பெற்றோர்களாக சரி உன்னை எப்படி நினைச்சேன் இப்படி போயிட்டேடா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அது மாதிரி கத்தர் தம்முடைய பிள்ளைகள் தமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது அவர் வருத்தப்படுகிறார் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய நேரங்களில் வந்து நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் சில காரியங்களை செஞ்சுட்டு ஒன்று சந்தோஷப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறான் ஆனால் தேவனுக்கு தெரியாமல் நம்ம ஒன்றும் செய்கிறதில்லை தேவனுக்கு தெரியும் பொழுது தேவன் எவ்வளவாக நம்மை குறித்து துக்கப்படுகிறார் என் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர் வந்து தம்முடைய ரத்தம் ரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை நமக்கு கொடுத்துருக்கும்போது அப்படி மன்னிக்கப்பட்டு தேவன் தேவனுடைய ரத்தம் சிந்துதல்னாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மீண்டுமாக அந்த தவறுகளில் அந்த பாவங்களில் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களில் விழும்போது அது ஆண்டவருக்கு எப்படி இருக்குதுன்னா அந்த பிள்ளை தன்னை மீண்டுமாக சிலுவையில் அறைவதை போல் இருக்கிறதா நீ தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை நீ செய்யும்போது அது நமக்கு தான் சின்னது பெருசு அப்படிலாம் சின்ன பாவம் பெரிய பாவம் சின்ன தவறு பெரிய தவறுன்ட்டு ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் அவன் என்னை மீண்டுமாக சிலுவையில் அறைகிறான் நீ மன்னிக்கப்பட்ட கர்த்தர் உன்னை எந்த காரியங்கள்லேருந்து மன்னித்து உன்னை கழுவி உன்னை பரிசுத்தமாக்கினாரோ அதே காரியங்களை நீ திரும்பமாக உன் வாழ்க்கையில் செய்யும் போது நீ ஆண்டவரை நேசிக்கிற நிறைய நேரம் நம்ம அப்படியே இந்த சிலுவை காட்சிகள்லாம் டிவியில் பார்க்கும்போது நம்மால் அழுவான் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் அழுவான் நடிப்பு நடிப்பு ஏமாற்றுதல் அவனுக்குள்ள உண்மையான ஆண்டோருடைய அன்பு இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா அவனை அவன் தேவனை சிலுவையில் மாட்டான் ஒரு பக்கம் தன் பாவங்களில் விழுந்து ஒரு பக்கம் தவறுகளில் விழுந்து ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து தேவனை இவனே சிலுவையில் அரைஞ்சிட்டு திருவிருந்துக்கு வந்து கண்ணு வடிச்சிட்டு கண்ணில் தண்ணி வடிச்சுட்டு இருப்பான் பாருங்களேன் நடிப்பு இவனை மாதிரி நடிக்கிறவனை உலகத்தில் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் கிறிஸ்தவனை மாதிரி நடி நான் இந்த சொல்லுவாங்க இந்த சினிமா நடிப்பு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க அதெல்லாம் வந்து கத்திர பிரியும் இல்லாத காரியங்க ஏன்னா எல்லாத்தையும் நாங்களே ஹோல்சேலில் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டோம் டான்ஸ்லேருந்து சினிமாவிலேருந்து இருந்து அந்த கண்ணீர் விடுறவனெல்லாம் பார்த்தோம்னா யோசித்து பார்க்கணும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு அத்தனையும் துணிகரமாக தேவன் அறிவு காரியங்கள் வசனத்தில் வெட்ட வெளிச்சமாக இதை செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிற காரியங்களெல்லாம் துணிகரமாக செய்துவிட்டு அப்படி திருவந்த அன்னைக்கு வந்து அழுவான் என்னோட அவரை சிலுவையில் விட்டார்கள் அப்படியே ரத்தம் ஒடிது குத்துறாங்க கொள்றாங்க ஓகே வசனம் என்ன சொல்லுது தெரியுமா நீ மன்னிக்கப்பட்ட பாவங்களை நீ தேவனுக்கு பிரியம் இல்லாத நீ கர்த்தர் உன்னை மன்னித்த பாவங்களை மீண்டுமாக செய்யும்போது ஒன்றை தெரிந்து கொள் நீ மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவேன் நீ அனுதினமும் தேவனை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறாய் யூ ஆர் கிரிஸ்டிஃபை ஜீசஸ் எவ்ரிடே இன் அண்ட் இட் ஹாஸ் பிகம் யுவர் எவ்ரிடேட் அண்ட் ஒன் ஃபைன் டே யூ ஆக்ட் லைக் யூஆர் வீப்பிங் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யும்போது தேவன் துக்கப்படுகிறார் அது ஆண்டவருக்கு எப்படி இருக்குதுன்னா அது ஆண்டவருக்கு தன்னை கொண்டு வந்து திரும்பவும் சிலுவையில் என்ன அரைஞ்சி அவரை கொடுமைப்படுத்துவது போல அவரை துக்கப்படுத்துவது போல கர்த்திருக்கிறது இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நமக்கு நிறைய நேரங்களில் ஐயோ இதெல்லாம் செஞ்சால் கத்தரு கோவப்படுவாரா தண்டிச்சிடுவாரா முதல்ல தேவன் துக்கப்படுகிறார் ஏன் தெரியுமா அது ஆண்டவருக்கு மீண்டும் அவரை நீ சிலுவையில் அறைவதை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அப்போது இது மாதிரி தான் தாவிது இந்த பாவத்தை செய்யும்போது போது பாலிடத்தில் தாவிது பிரவேசித்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை பாவத்தை ஒரு விபச்சார பாவத்தை செய்கிறார் ஒரு கொலை பாதகத்தை தாவிது செய்கிறார் அப்படி செய்த பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆண்டவருக்கு ரொம்ப தாவிது இப்படி செய்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு மிகுந்த துக்கம் அப்போ தா கத்தர் என்ன செய்கிறான்னா நாத்தான் தீர்க்க தரிசி அனுப்பி இதில் என்ன பிரச்சனைனா தான் செய்வது இவனுக்கு உணரலை தான் செய்கிற தவறு இன்னது அவன் என்ன செய்யலை உணரலை அப்போ தான் அந்த கத்தர் ரொம்ப வருத்தத்தோடு இந்த நாத்தான் தீர்க்க தரிசியை தாவிது இடத்தில் கத்தர் அனுப்பி அவங்ககிட்ட கத்தர் பேசுகிறார் பேசும்பொழுது தாவிது தன்னுடைய பாவத்தை உணர்கிறார் உணர்ந்தபோது தாவிது என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிட்டாரு ஒரு ஒரு விபச்சார பாவம் ஒரு கொலை பாதகம் எல்லாத்தையும் செஞ்சாச்சு செய்து விட்ட பின்பு அந்த உணர்வில்லாத ஒரு சூழ்நிலை தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியை தாவிதிடத்தில் இடத்தில் அனுப்புகிறார் அப்படி அனுப்பின பொழுது தாவிது உடனடியாக அந்த ரெண்டு சாமுவேலின் புசகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்போ என்னென்னா அந்த பாவத்தில் ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இப்போ தாவிது என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு சாம்வேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையில் கிடந்தான் இப்போ தான் செய்த பாவத்தை கர்த்தர் தம்முடைய தீர்க்க மூலமாக உணர்த்தின பொழுது தாவீது உடனடியாக ஒரு பக்கம் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறார் அந்த பிள்ளை ம சாக போகிறது என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறார் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார்னா அவர் வந்து இரவு முழுவதும் உபவாசித்து தேவ சமூகத்தில் கிடந்து அவர் ஜெபிக்கிறார் இப்போ அவர் போது அந்த ஜபத்தை தான் நம்ம ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டு வரே தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் உம் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் உம்முடைய இறக்கங்கள் என்னை மன்னிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி அவர் நிறைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறார் அதெல்லாம் நமக்கு ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் தெளிவாக பத்தொன்பது வசனங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நம்ம பெய்யும் வாசித்தோம் வீட்லேயும் வாசிக்கலாம் தியானிக்கலாம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது தாவீது வந்து தம்முடைய பாவங்களையெல்லாம் எல்லாம் அறிக்கையிடுகிறார் தாவீது தேவனுடைய இறக்கங்களை கெஞ்சி கேட்கிறார் தேவனுடைய கிருபைகளை நாடுகிறார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும் உம்முடைய பரிசு தாவியை என்னை விட்டு எடுத்து விடாததும் என்னை மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் எவ்வளவாக தன்னை தாழ்த்த முடியுமோ எவ்வளவாக தன்னுடைய பாவங்களை தாவித அறிக்கிட முடியுமோ எவ்வளவாக தேவனுடைய சமூகத்தில் அவன் கெஞ்சி மன்றாடி அழுது ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக முடியுமோ அந்த காரியத்தை தாவிது சரியாக தெளிவாக செய்கிறார் தாவிது அந்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் வரைக்கும் அவன் உணரவில்லை தான் செய்தது எவ்வளவு பெரிய காரியம் என்று ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த ஆண்டவர் அவனை அனுப்பி இவனிடத்தில் வந்து சொல்லப்பட்ட பொழுது தாவிது தன்னுடைய பாவத்தை உணர்ந்த மாத்திரத்தில் இம்மிடியட்லி உடனடியாக தாவிது தன்னுடைய பாவத்தை உணர்ந்த மாத்திரத்தில் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்து அந்த சாக போகிற பிள்ளைக்காக ஒரு பக்கம் ஜெபிக்கிறார் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா தன்னிடத்தில் அதாவது தன் தேவனிடத்தில் தாவிது பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாவதற்கு எல்லா காரியத்தையும் தாவிது கெஞ்சி மன்றாடி தேவ சமூகத்தில் செய்கிறவராக இருக்கிறார் அவன் எல்லாம் அவன் வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கணும் இதெல்லாம் தியானிக்கணும் இன்னும் சொல்ல கேட்டால் நம்ம நம்ம மைண்டில் இந்த காரியங்கள்லாம் இருக்கணும் ஏன்னா ஒரு தேவ பிள்ளை நம்ம தாவிதை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஆளுக்கெல்லாம் நிறைய பேர் ஜோம் மூணு ஆண்டு வரேன் தாவித ஆசீர்விதது போல் என்ன ஆசீர்வதிக்க ஆண்டு வர தாவிதை ஏன்னா அவன் தான் கத்தர் ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் ராஜா வாக்கினார் ஆண் ஆண்டுவர் ஆகவே என்னையும் கத்தர் உயர்த்த வேண்டும் புழுதியில் இருக்கிறவனை எடுத்து குப்பையில் இருந்து கத்தர் உயர்த்தி என்னையும் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு அப்போ அப்படி நம்ம ஜெபிக்கும்போது இந்த தாவிதைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது வென் அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தின பொழுது உணர்த்தப்பட்ட பொழுது உடனடியாக தாவிது தேவ சமூகத்தில் பிரவேசித்து ஒரு பக்கம் சாகப்போகிற பிள்ளைக்காக ஜபிக்கிறார் இன்னொரு பக்கம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தன்னுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இறக்கங்களுக்காக ஆண்டவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருடைய தயவுக்காக கெஞ்சி மன்றாடி அழுது இரவெல்லாம் சாப்பிடாம தரையில் உட்காந்து அவன் இரட்டுடுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவனால் ஆன எல்லா முயற்சிகளையும் அந்த இரவே அவன் செய்கிறான் அந்த இரவே அவன் செய்கிறான் அந்த ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரோடு ஒப்புரவாவதற்கு ஆண்டவரோடு அந்த அந்த ஒரு பாவம் வசனம் சொல்லுது ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கும் நமக்கு நடுவில் ஒரு விரிசல் உண்டாகிறது உங்களுடைய பாவங்கள் தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது தேவன் உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவைகள் தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வேதம் சொல்கிறது உங்களுடைய மீறுதல்கள் உங்களுடைய பாவங்கள் பட் டேவிட் தாவீது என்ன செய்கிறார் தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது உடனடியாக தாவீது தேவ சமூகத்துக்குள் பிரவேசித்து தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பாவங்களை தன்னுடைய குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இறக்கங்களுக்காக கெஞ்சி மன்றாடி ஆண்டவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருடைய தயவுக்காக கெஞ்சி மன்றாடி அவனாலான எல்லா சரியான முயற்சியும் அந்த இரவே அந்த நாளிலே அந்த இரவிலே அவன் செய்து தேவனோடு ஒப்புரவாவதற்கு எல்லாவற்றையும் அவன் செய்கிறான் இன்றைக்கு நம்முடைய ஆட்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யல புரியல என்னன்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் பிரவேசித்து ஜபிக்கிற ஜெபம் இருக்குதே இந்த ஜபத்தினுடைய முக்கியமான பர்பஸ் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பர்பஸ் ஆஃப் அவர் ப்ரேயர் நாம் தேவ சமூகத்தில் போய் ஜபிக்கிறோமே இந்த ஜபத்துடைய நோக்கம் என்ன இந்த ஜபத்தினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு வயிற்று வலி சரியாக வேண்டும் என் கடன் பிரச்சனை சரியாக வேண்டும் எனக்கு வீடு வாங் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடணும் சொந்தமாக இது வாங்கிடணும் அது வாங்கிடணும் வே பிஸ்னஸில் இப்படி வந்துடணும் வேலையில் இன்க்ரிமெண்ட் வந்துடணும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடணும் சொந்த வீடு வாங்கிடணும் வா கார் வாங்கிடணும் அதாகிடணும் இது மட்டும்தான் இது மட்டும்தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுடைய பர்பஸ் ஆஃப் ப்ரேயர் இன் த லைஃப் ஜபத்தின் நோக்கமே இது மட்டும்தான் நல்லா இருந்துடணும் இதாகிடணும் அதாகிடணும் படிக்கிற பிள்ளைக்கு வேலை கிடச்சிடணும் வேலை கிடைச்ச பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடணும் கல்யாணம் ஆன பிள்ளைக்கு பிள்ளை பிறந்துடணும் பிள்ளை நல்லா இருந்திடணும் நல்லா படிச்சிடணும் அது ஆரோக்கியமாக இருந்திடணும் இதை கொடுத்துடணும் கர்த்தர் அதை கொடுத்துடணும் கர்த்தர் பிஸ்னஸ் ஆசிர்வச்சிடணும் கர்த்தர் வீடு கொடுத்துடணும் கர்த்தர் இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கட்டும் சந்தோஷம் ஆனால் டு யூ நோ வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் ப்ரேயர் நம்முடைய வாழ்க்கையின் ஜபத்தின் நோக்கம் என்ன ஏன் நாம் அணுதினமும் ஜபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஏன் தேவ சமூகத்தில் பிரவேசித்து தேவ பிரசன்னத்தில் பிரவேசித்து ஜெபிக்க வேண்டுமென்று ஏன் நமக்கு வேதம் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட் அதற்கு பின்பாக இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அதை நாம் கட்டாயமாக நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லூக்காவின் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரைக்கும் நாம் யாவருமாக வாசிப்போம் இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசெயன் மற்றவன் ஆயக்காரன் பரிசெயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலும் இராததினால் உம்மை சோத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் போதும் கவனிங்க இந்த லூகாவின் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இயேசு இரண்டு பேர் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லி அந்த ஜெபிப்பதற்கு கடந்து சென்ற இரண்டு பேரை குறித்து அவர் பேசுகிறார் ஒருவன் பரிசெயன் ஒருவன் ஆயக்காரன் ஆயக்காரன் என்பதற்கு நமக்கு புரியணும்னா டாக்ஸ் கலெக்டர் வரி வசூலிக்கிறவர் அதாவது அந்த நாட்களில் இன்றைக்கி இருக்கிறது போல இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் அப்படிலாம் பெரிய இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்கெலாம் கிடையாது அப்போ ஒரு சில ஆட்களை ஜனங்களுக்கு மேலே நியமித்து ஆயக்காரர் என்று நியமித்து அந்த ஆயக்காரர்கள் ஜனங்களிடத்திலிருந்து வரிகளை வசூலித்து க அரசாங்கிடத்தில் செல் செலுத்துவார்கள் இதில் பெரும்பாலான வரி வசூலிக்கிறவங்க அரசாங்கம் நியமித்ததை விட அதிகமாக வாங்கி ஜனங்களை கஷ்டப்படுத்துவாங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னாலே அந்த நாட்களில் விசேஷமாக இந்த தேசத்துக்குள்ளே அவங்களுக்கான ஒரு சாட்சி என்னென்னா அவங்க பாவிகள் அவங்க யார் பாவிகள் ஏன்னா அவன் வந்து வரி வசூலிப்பான் ஜனங்களை துன்புறுத்துவான் அவனுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பத்து போலீஸ் மாதிரி ஆள்கள் இருப்பாங்க அவங்க போய் மிரட்டி கிரட்டி அப்படிலாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி இந்த டேக்ஸ் கலெக்டர் ஆயக்காரர் அப்படின்னாரே பாவி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கர்த்தர் வந்து லேவி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சீஷர்களாக அழைத்து கொண்டு வரும் பொழுது லேவி என்று ஒரு சீஷன் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா ஆயத்துறையில் உட்கார்ந்துருப்பார் எங்கே உட்காந்துருப்பார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அவர் உட்காந்துருப்பார் லூகாவின் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் வேதபாரரும் பரிசேரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்று என்னவென்று கேட்டார்கள் இப்போ இயேசு லேவி என்று சொல்லப்பட்ட தம்முடைய சீசனை இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது பேதுரு அழைத்தார் என் பின்னை வா மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்திரையா இப்படி பல ஆட்களில் இயேசு என் பின்னே வான்னு சொல்லி அழைப்பார் வரிசையாக இருக்கும் முக்கியமாக மார்க் சூசியஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தரையா தெளிவாக இயேசு அழைப்பார் அப்படி அழைக்கும்போது இயேசு இந்த லேவி என்று சொல்லப்பட்ட தம்முடைய அந்த சீசனை அழைக்கும்படி ஏசு கடந்து செல்லும் பொழுது அவன் வந்து ஆயத்துறையில் உட்காந்துருப்பான் அவனுடைய நண்பர்களெல்லாம் ஆயக்காரர்களாக இருப்பார்கள் ஆகவே இயேசு லேவியை அழைக்கும் பொழுது இவங்கெல்லாம் வருவாங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்போ அவன் என்ன செய்வான்னா எல்லாருக்கும் விருந்து படைப்பான் அப்போ தான் ஏசுகிட்ட எல்லோரும் இயேசுவையும் சீசர்களையும் முருமுறுப்பாங்க ஏயா இந்த ஆள் இந்த ஆயக்காரங்களோடு உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கிறதுலே மோசமான பாவிகளோடு உட்காந்து இயேசு என்ன செய்கிறாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அதுக்கு ஏன் அப்படின்னா அந்த ஆயக்காரர்களோடு உட்காந்து இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அப்போ தான் ஏசு சொல்லுவார் பிணியாளிக்கு தான் மருத்துவம் தேவைப்படுறாரு அப்படிலாம் ஏசு சொல்லுவார் அது வேறு பிரசங்கம் அதை விட்டுடலாம் ஆனால் இயேசு இந்த ஆயக்காரரோடு உட்காந்து சாப்பிட்டதுக்கு இயேசுவையும் சீசர்களையும் பயங்கரமாக முறுமுறுக்கிறான் அப்படின்னா இந்த ஆயக்காரன்னா யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இன்னொன்று பரிசேயன் அந்த பரிசேயன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வந்து பயங்கரமான ஆள் இஸ் வெரி ரிலீஜியஸ் வெளியில் பார்ப்பதற்கு அவங்கள பார்த்தாலே வணக்கம் சொல்லணும் சோத்திரம் பண்ணணும் அப்படியாப்பட்ட ஆட்கள் ஆனால் அவங்கள குறித்து இயேசு வேதத்தில் என்னெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா இவர்கள் வெளிப்பிரகாரமான ஆவிக்குரிய அதாவது வெளிப்பிரகாரமான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப முக்கியம் கொடுக்குறவங்க த கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த எக்ஸ்டர்னல் ரிலீஜியஸ் ஆக்டி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன் எக்ஸ்டர்னல் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் தசமமாக கொடுக்கணும் உபவாச ஜபத்துக்கு போயிடணும் ஆராதனைக்கு போயிடணும் எல்லாம் ரைட் அப்படி எல்லாம் பார்த்தா பரிசுத்தமாக இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கிற தானியம் பருப்பு கொத்தமல்லியில் கூட என்ன செய்யணும் கரெக்டாக தசுமமாகம் கொடுத்துடணும் மற்றவங்களோட நான் எப்படி இருந்துடணும் என் பக்கத்து வீட்டுக்கார கிறிஸ்தவனை விட நான் நல்லவனாக இருந்துடணும் ஐ ஷுட் பி பெட்டர் தேன் பீப்புள் அரவுண்ட் மீ ஸோ இப்படி மற்றவங்க என்னை பார்க்கும்போது என்னை பரிசுத்தம் என்று நல்லா கவனிங்க மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது பரிசுத்தம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க தான் இந்த பரிசெயர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ளக்கூடியது ஸோ இந்த பரிசெயரும் இந்த ஆயக்காரரும் ஜபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்குள் போனார்கள் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணாங்க அந்த ரெண்டு பேரும் ஜோம் பண்ணிட்டு வரும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது அவங்க ரெண்டு பேரும் ஜோம் பண்ணிட்டு வரும் பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது அவன் அல்ல யாரல்ல பரிசையன் அல்ல ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் சரி ரெண்டு பேரும் எதுக்கு உள்ள போனாங்க வசனத்தின்படி சொல்லுங்கள் இரண்டு பேரும் எதற்காக தேவாலயத்துக்குள் சென்றார்கள் ஜபம் பண்ணுவதற்கு சென்றார்கள் இந்த இரண்டு பேரும் தேவாலயத்துக்குள் ஜபம் பண்ணுவதற்கு சென்றார்கள் ஜபம் பண்ணுவதற்கு சென்றவர்களில் ரெண்டு பேர் இப்போ ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகணுன்னு தெரியாமலே போயிட்டுருக்குறாங்க நிறைய பேர் கத்தோடைய பிள்ளைகள் பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க ஜபத்துக்கு போகிறாங்க வீட்டில் உட்கார்ந்து ஜபத்தில் போய் உட்காராங்க ஆனால் எதற்காக நாம் ஜபிக்கிறோம் நாம் ஜபிக்கிற இந்த ஜபத்துடைய நோக்கம் என்ன நாம் ஆலயத்துக்கு போய் ஜபிக்கிறோமே இந்த ஜபத்துடைய நோக்கம் என்ன உபவாசத்துக்கு போகிறோமே உபவாச ஜபத்துக்கு போகிறோமே இதற்கான நோக்கம் என்ன இப்ப இந்த வசனங்களை வச்சு சொல்லுங்க இவன் ரெண்டு பேரும் ஜபம் முடி கடந்து சென்றார்கள் ஒருவனே நீதிமானாக்கப்பட்டு வெளியில வந்தான் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க இந்த சம்பவத்தை புரிந்து சொல்லுங்கள் நம்முடைய ஜபத்துக்கான நோக்கம் என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரேயர் இன் அவர் லைஃப் உங்கள் அணுதின ஜபத்தில் தேவ சமூகத்தில் தேவாலயத்தில் பிரவேசித்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க தேவாலயம்னு சொல்ல முடியாது சபையில் நம்ம ச பல நேரங்களில் ஜபிக்கிறோம் தனி மனித ஜபம் தினமும் காலையில் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறோம் பல உபவாச ஜபங்களில் கலந்து கொள்கிறோம் இதிலெல்லாம் நமக்கு ரொம்ப திருப்தி ஓ உனக்கு தெரியுமா நான் சர்ச்சில் ஜப உபாச ஜபத்திலலாம் கலந்துக்கிறேன் நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வரேன் நான் உபவாச ஜபத்துக்கெலாம் வரேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இப்படி நமக்குள்ள எண்ணங்கள் திருப்திகள் ஓகே ஃபைன் எல்லாம் இருக்கட்டும் நீங்கள் அணுதினமும் ஜபிக்கிறதா இருக்கட்டும் ஆலயத்துக்கு சென்று அல்லது சபைக்கு சென்று ஜபிக்கிறதா இருக்கட்டும் உபவாசத்தில் ஜபிக்கிறதா இருக்கட்டும் எல்லா ஜபத்தின் அடிப்படை நோக்கம் என்ன ஜபத்தின் முடிவிலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு வெளியில் வர வேண்டும் இந்த ரெண்டு பேர் தேவ சமூகத்தில் ஜபிக்கும்படி கடந்து சென்றார்கள் ஒருவன் வந்துட்டான் இன்னொரு வேதம் சொல்கிறது அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு புறப்பட்டு சென்றான் இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம் இது இன்னைக்கு ஏதோ நம்ம வந்து இந்த பரிசெயரை போல பரிசையர் காணிக்க கொடுப்பான் எது கொடுப்பான்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நான் வந்து காணிக்கை கொடுக்கிறேன் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக கொடுப்பான் தசம பாகம் கொடுப்பான் எதற்காக கொடுப்பான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் நல்ல ஐ எம் வெரி ரிலிஜியஸ் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக கொடுப்பான் அவன் ஜெபிக்கும்படி கடந்து செல்வான் அவன் ஜெபிக்க போனான் அந்த ஆயக்காரன் ஜெபிக்க போன பொழுது இந்த பரிசைனும் ஜெபிக்க போனான் ஆனால் ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டு வெளியில் வந்தான் ஆனால் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா இவன் உள்ளே போனான் அவனை பார்த்தான் அந்த பாவியை பார்த்தான் அவனை பார்த்தவனே இவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு என்ன சந்தோஷம்னா அவனோட நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேன் அவனோட நான் ரிலீஜியஸாக இருக்கிறேன் விட நான் எல்லா ஜபத்துக்கும் கரெக்டாக வந்துடுறேன் அவனை விட நான் ஜபத்துக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு இருக்கட்டும் இன்னும் சில விஷயங்கள் தியானிக்க வேண்டி இருக்குது அப்படி அவன் தன்னுடைய நிலையை குறித்து அவனோடு ஒப்பிட்டு இவன் சந்தோஷப்பட்டு இவனுக்கு கடைசியில் கிடைச்சது இவன் தேவனால் நீதிமானாக்கப்படவில்லை மாறாக இவனுக்குள்ள ஒரு சுய திருப்தி கிடைச்சது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் இஸ் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இவன் தான் பரிசெயன் இன்னைக்கு எத்தனை பேர் ஜபத்தின் நோக்கத்தை புரிந்து ஜபத்தில் சபையில் ஆராதனையில் நாம் கலந்து கொள்கிறோம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு ஜபத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க தனி மனித ஜபத்தில் உட்கார்ந்து நீங்க வந்து கலந்து கொள்வீங்கன்னா ஒரு ஆராதனையில் நீங்கள் வந்து கலந்து கொள்வீர்கள் என்றால் இல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க தேவனை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த முக்கியமான நோக்கம் அதற்கு பின்பாக இருக்கிற முக்கியமான நோக்கம் எப்படி தாவிது தேவ சமூகத்துக்குள் பிரவேசித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கங்களை கெஞ்சி தேவனுடைய கிருபைகளை கெஞ்சி மன்றாடி தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டு குற்றவாளியாக குற்ற உணர்வோடு தேவனால் பாவத்தை உணர்த்தப்பட்ட ஒரு பாவ உணர்வோடு தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்கிற தாவிது தான் தேவனோடு ஒப்புரவாவதற்கு எல்லாவற்றையும் செய்தான் எவ்ரி திங் தட் ஹி குட் டூ டு வித் காட் தேவனோடு ஒப்புரவாவதற்கு எல்லாவற்றையும் செய்தான் கிருபைக்காக கெஞ்சி நான் ஆண்டவருடைய இறக்கங்களை கெஞ்சினான் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நேரடியாக தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஹி நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சொந்த வீடை ஜெபிச்சு வாங்கிட்டேன் யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையில் தேவனுடைய பாதத்தை பிடித்து கதறி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரை எனக்கு சொந்த வீட்டை கொடுக்காவிட்டால் உண்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் இதுக்கு பேர் ஜபம் நினைக்கிறான் ஐட் சே திஸ் இஸ் நாட் தர்பஸ் ஆஃப் இன் யோர் லைஃப் ஜபம் என்பது என்னிடத்தில் இல்லாததை கத்திரிடத்தில் கேட்பது இல்லை நீ தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஒருவேளை நீங்கள் உள்ளே போகும்போது ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட குற்ற உணர்வோடும் உள்ளே போகலாம் யூ மை கோ வித் கில்டி ஃபீல் பாவ உணர்வோடு குற்ற உணர்வோடு நம்ம செய்த பாவங்கள் நம்மை இருதயத்தில் குத்துகிற மனசாட்சியில் நம்மை குத்துகிற ஒரு குற்ற உணர்வோடு தேவ சமூகத்துக்குள் செல்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் ஆண்டு விட்டு பேசலாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லலாம் இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லலாம் இல்ல உங்களுடைய பாவங்களை அறிக்கை இடலாம் தேவனுடைய இரக்கங்களுக்காக கெஞ்சலாம் தேவனுடைய கிருபைகளை கெஞ்சி பெற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய தயவை நோக்கி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நீ ஜபம் முடிச்சு வெளியில வரும் பொழுது நீதிமானாக்கப்பட்டவனாக வெளியில வர வேண்டும் நீ ஜபத்தை முடிச்சு வெளியில வரும்போது ஆ நான் அரை மணி நேரம் ஜெபிச்சிட்டேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஜெபிச்சிட்டேன் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அரை மணி நேரம் பைபிள் படிச்சுட்டேன் வாழ்க்கையில் என்னுடைய ரிலீஜியஸ் டியூட்டிஸை விட்டேன் அப்படின்னு நீ வெளியில் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வெளியில் வரக்கூடாது வெளியில் வரும்போது நான் உள்ளே போகும்போது குற்ற உணர்வோடு போனேன் நான் உள்ளே போகும்போது பாவ உணர்வோடு போனேன் நான் உள்ள போனபோது என்னுடைய பாவங்கள் என் சிந்தையில் என்னை குத்திக்கொண்டிருந்தது நான் செய்த தவறுகள் என்னை என்னை வந்து அப்படியே என்னை வந்து அமிழ்த்தி கொண்டிருந்தது ஆனா இப்போ நான் தேவ சமூகத்தில் போனேன் நான் விழுந்தேன் அழுதேன் புரண்டேன் கெஞ்சினேன் அறிக்கையிட்டேன் மைண்ட் நீங்க தேவ சமூகத்தில் என்ன செஞ்சீங்க எப்படி ஜெபிச்சீங்க எப்படி அழுதுங்க மேட்டர் பட் நீ வெளியில வரும் பொழுது ஜெபம் முடிந்து நீ வெளியில வரும் பொழுது நான் நீதிமான் என்கிற உணர்வோடு தான் நீ வர வேண்டும் அதற்கு பெயர் தான் ஜெபம் அதுதான் ஜெபம் சும்மா போய் கொஞ்ச நாள் திறந்து சோத்திரம் சோத்திரம் இந்த சோத்திர பலி புக்கை படிச்சிட்டு யாரோ ஒருத்தர் பாடின பாட்டை நீ ஹெட்செட்டில் போட்டு உன் காதில் கேட்டுட்டு உன்னுடைய பாவ நினைவுகளை நீ மறந்து பாவ நினைவுகளை மறந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை பற்றி யோசித்த உடனே உனக்குள்ள ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்னு ஒன்று வரும் யூ வுட் ஸ்டார்ட் டு ஃபீல் பெட்டர் பிகாஸ் நாட் பிகாஸ் சின்ஸ் வேர் ஃபகிவன் நாட் பிகாஸ் காட் ஹஸ் மேட் யூ ரைஸ் பட் பிகாஸ் யூ ஹவ் சின்ஸ் தட் யூ ஹவ் டன் பிஃபோர் த லாட் நீ தேவனுக்கு முன்பாக செய்த பாவங்களை நீ தேவனுக்கு முன்பாக செய்த அக்கிரமங்களை நீ மறந்ததனால் நீ உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபாதர் பக்மான்ஸ் பாட்டை கேட்டதனால நேற்றுக்கு நீ செஞ்ச அயோக்கியத்தனம் உனக்கு மறந்துடுச்சு நேற்றுக்கு நீ செய்த அக்கிரம உனக்கு உன் மைண்ட்டில் மறந்துடுச்சு இப்போ ஃபாதர் பாடின பாட்டு நல்லா இருக்குன்ற ஒரு அந்த பாட்டோடைய வரிகள் உன் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு அதனால உன் பாவத்தை நீ மறந்ததனால் உனக்குள்ள ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வந்துச்சு யூ ஸ்டார்டட் ஃபீலிங் பெட்டர் பிகாஸ் யூ ஹவ் ஃபிர் காட்டன் த சின்ஸ் தட் யூ ஹேவ் கமிட்டட் பிஃபோர் அதனால உனக்குள்ள ஒரு பாவத்தை மறந்ததுனால ஒரு நிம்மதி வந்துச்சு பைத்தியமே பாவங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது டோன்ட் லிவ் குட் ரிலிஜியஸ் லைஃப் லிவ் அ ரை கிறிஸ்டியன் லைஃப் கர்த்தருக்கு முன்பாக உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரு ரிலிீஜியஸ் லை வாழாத கத்தருக்கு முன்பாக நீதிமானாய் நிற்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ உன்னை ஏமாத்திக்காத இந்த உலகத்தில் அவன் என்ன ஏமாத்திட்டான் எங்கள் அம்மா என்ன ஏமாத்திட்டாங்க என் கூட பிறந்தவங்க என்ன ஏமாத்திட்டாங்க என்ன என் மனைவி என்ன ஏமாத்திட்டா என் கனவை என்ன ஏமாத்திட்டான் பைத்தியமே இந்த எந்த ஏமாற்றமும் மிகப்பெரிய ஏமாற்றம் இல்லை உன் வாழ்க்கையை உன்னை பாதிக்காது நீ நல்ல ஜபிக்கிறவன் நீ நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னு உன்னனியே ஏமாத்திட்டு இருக்கிறதில்ல ஒரு ஏமாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த ஏமாற்றம் தான் உன்னை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஏமாற்றம் அது இல்லை ஜபம் கொஞ்ச நேரம் எப்படியோ யாராக இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஜபம்னா என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் வீட்டில் இன்னைக்கு ஜபம்னா கொஞ்ச நேரம் ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டை போட்டுருணும் ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டு கூட பரவாயில்லை வாய பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் உக்காந்து வீட்டில் போட்டுட்டு அதெல்லாம் அவன் சொல்கிறான் நான் சினிமாவை பார்த்து தான் எழுதுறேன்றான் அதை பாட்டை உட்காந்து இவன் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு நான் சினிமா பார்த்து தான் எழுதுகிறேன் சினிமா பார்த்தா ஆடுறேன் அன்றைக்கி ஒருத்தன் டவுசரை போட்டு ஒர்கீப் இருக்கிறான் கீழே பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்குது இதோட கொடுமை என்னென்னா பொம்பளை பிள்ளைங்க பாவடையாக போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான் இங்கே பசங்கள் கீழே இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட பாடல்களை வீட்டில் உட்காந்து நீ போட்டு கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு யூஆர் ஹாப்பி என்ன தெரியுமா நான் ஜோம் பண்ணிட்டேன் நான் கத்தரை ஆராதிச்சிட்டேன் ஆராதனைனா என்னன்னு தெரியுமா இன்னைக்கு ஆராதனைனா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஆராதனைன்னா என்னன்னே தெரியாது கீபோர்டு வச்சு ஆராதனையா மூலம் அடிச்சா ஆராதனையா நீ கொஞ்சம் நல்ல சி நான் நான் சொல்கிறேன் நல்ல சினிமா பாட்டு கேளுங்க இந்த சினி கொஞ்சம் என்கரேஜிங்கான வேர்ட்ஸ்லாம் இருக்கும் ஆ அது பரவாயில்ல இவங்க பாடுற பாட்டுகள்லாம் இன்றைக்கி கேட்கறதுக்கு அது பரவாயில்ல சில மோட்டிவேஷனால சில சாங்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு அப்படியே இதெல்லாம் எப்படி எந்திரிச்சிடும் அதுதான் நடக்குது இன்னைக்கு ஆராதனைன்னு சொல்லிட்டு டோன்ட் லிவ் அ ஃபீல் குட் ரிலீஜியஸ் நீ ஜபம் பண்ணினால் நீ தேவனை ஆராதித்தால் நீ தேவ சமூகத்தில் பிரவேசித்து தேவனோடு கொஞ்ச நேரம் நீ பேசிட்டு வெளியில வந்தேன்னா வெளியில வரும்போது நீ வந்து ஃபீல் குட் வெளியில் வரக்கூடாது சுய திருப்தியோடு நீ வெளியில் வரக்கூடாது கொஞ்ச நேரம் நான் ஜபிச்சுட்டேன் கொஞ்ச நேரம் நான் ஆராதிச்சிட்டேன் ரொம்ப நேரம் ஜபிச்சிட்டேன் ரொம்ப நேரம் ஆராதிச்சிட்டேன்ற அந்த ஒரு திருப்தியோடு நீ வெளியில் வரக்கூடாது நீ எவ்வளவு பெரிய குற்ற உணர்வோடு எவ்வளவு பெரிய பாவ உணர்வோடு எவ்வளவு பெரிய அக்கிரம நினைவுகள் நிறைந்து நீ வாழ்க்கையில வாழ்ந்து ஒருவேளை தேவ சமூகத்துக்குள் நீ கடந்து என்று கடந்து சென்றிருப்பாய் என்று சொன்னால் ஜபம் முடிந்து நீ வெளியில வரும் பொழுது நூறு சதவீதம் நீதிமானாக்கப்பட்ட உணர்வோடு கூட நீ வெளியில் வரணும் அவன் நாயக்காரன் ஜனங்களால் பாவி என்று மதிக்கப்பட்டவன் ஏசு அப்படிப்பட்ட ஆயக்காரர்களோடு அமர்ந்து புசித்த பொழுது ஏசுவை குற்றம் சாட்டின உலகம் அப்படிப்பட்ட ஒரு குற்ற பழி சுமந்து கொண்டு ஒருவேளை குற்ற உணர்வுகளோடு வாழ்கிற இந்த ஆயக்காரன் தேவ சமூகத்தில் சென்றான் அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்தான் தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிட்டான் அவன் ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தா தாழ்த்தி ஜெபித்தான் பக்கத்திலிருந்து ஜபிச்சவன் நினைச்சான் ஐயோ நல்ல வேலை இவனை மாதிரி நம்ம இல்லப்பா நம் இந்த பாவியை போல நான் இல்லை என்று கூட பக்கத்தில் நின்ன என் சந்தோஷப்பட்டான் ஆனால் வெளியில வரும் பொழுது அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டு வெளியில வந்தான் நீதிமானாக்கப்பட்டு வெளியில வந்தான் வசனம் சொல்லுகிறது அவன் சொல்லலை நான் தேவ சமூகத்துக்குள்ளே போனேன் நம்பால் சாட்சி சொல்லுவான் என்ன கத்தர் ஆசீர்வதித்தார் கத்தர் கொடுத்தார் இந்த காரியம் கத்தரால் வந்தது பொய் அது லோன்னால வந்தது அது கடன் வாங்கினதுனால வந்தது நீ பண்ண அயோக்கியத்தனத்தால் வந்தது அது கர்த்தரால் வந்ததல்ல ஆனால் இவன் சொல்லுவான் சாட்சி சார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தரால் வந்தது ஆனால் இவன் சொல்லலை நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று ஆயக்காரன் சொல்லவில்லை கர்த்தர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் சொல்லுகிறார் இவன் நீதிமானாக்கப்பட்டு வெளியில் வந்தான் அவன் நீதிமானாக்கப்பட்டு வெளியில் வந்தான் நான் கேட்குறேன் நீங்கள் எத்தனை பேரை தினமும் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் விரும்புகிறேன் நான் வாஞ்சிக்கிறேன் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அணுதினமும் தேவ சமூகத்தில் சென்று ஜெபிக்க வேண்டும் அணுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் இது அத்தனையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கணும் இதெல்லாம் செய்யாமல் சபைக்கு வரதுனால நீங்கள் பரலவத்து போயிடலாம் நினைக்கிறதோ இல்லை பரிசுத்தம் ஆயிடுவோம் பரிசுத்தமாக வாழ்கிறோம் நீங்கள் நினைப்பதோ திரும்பவும் சொல்கிறேன் உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் இதையும் தாண்டி என்ன விஷயம்னா ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுகிறது பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை பழைய பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கடந்து வருகிறோம் நம்ம நல்ல மா சாந்தமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம வாயை பிடுங்கிறதுக்குன்னு நாலு பேர் வரதான் செய்கிறான் ஏன்னா கோபப்படுத்துவதற்கும் எரிச்சல் ஊட்டுவதற்குமே நாலு பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டால் வந்துட்டு இருக்கிறான் பைபிளோடு கூட வரான் பல நேரங்களில் அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறான் ஓ அப்படி வரும்போது ஆண்டவரே அப்படின்னு மறுநாள் காலையில் நான் தேவ சமூகத்தில் ஜபிக்க உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது மறுநாள் காலையில் நான் தேவ சமூகத்தில் ஜபிக்க தேவ சமூகத்தில் தேவ பிரசனத்தில் பிரவேசித்து வெளியில் வரும் பொழுது நான் நீதி நூறு சதவீதம் நீதிமானாக்கப்பட்ட உறுதியோடு தான் ஜெபத்திலேருந்து நான் வெளியில் வரணும் அதுதான் ஜபத்துடைய நோக்கமே அதுதான் ஜபத்தினுடைய நோக்கம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு குரூப்பு கடமைக்கு ஜபிக்கிறது சோத்திரம் 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 அதுக்கு மேலே சோத்திரம் வரலன்னா சோத்திர பலி புஸ்தகம் 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 அதுக்கப்புறம் இதை செய்ய அதை செய்ய என்ன செய்கிறது ஜபிக்க முடியலன்ட்டு அவனே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் அப்புறம் எதாவது மைண்டு எங்கேயோ ஓடும் போயிட்டு வந்துட்டு கடைசியில் சோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவான் ஜபம் கடமைக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஹலார வச்சு ஜபிக்கிறவங்களாம் இருக்கிறான் டேய் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போய் நான் ஜெபிக்கணும் அலாரம் தேர்ட்டி ஃபைவ் முடித்தோன்னே அது அழை அழகிடிச்சோன்னே அவனுக்கு சோற்றுறான் சோத்துறோம் சோற்றுறான் அண்டு வருவே அப்படின்னா அடுத்து கடமைக்கு பைபிள் படிக்கிறது கடமைக்கு நான் கிறிஸ்தவன் பைபிள் படித்தே ஆகணும் எடுத்து புஸ்து எடுத்து நாலு அதிகாரம் அஞ்சு அதிகாரம் அது என்ன எழுதியிருக்குன்னே புரியாது நீங்கள் பாருங்கள் நானும் ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு பைபிளில் ஒரு அதிகாரம் படிக்க சொல்லணும் அப்படியே கட்டிச்சு துப்புவான் எல்லா தமிழ் வார்த்தையும் அவ்வளோதான் அப்போ இவன் எவ்வளோ என்ன அழகாக பைபிள் படிச்சிருப்பான் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் கட இதுதான் கடமைக்கு பிடிக்கிறது படிச்சிட்டியா படிச்சிட்டேன் ஆனால் என்ன இருக்குன்றது மண்டைக்குள்ளே போல எழுதி இருக்கிறது வாசிச்சியே வாசிச்சதை தியானிச்சியே தியானிச்சதுலேருந்து என்ன புரிஞ்ச சில நேரம் அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு பேட்டி எடுப்பாங்கல்ல அது மாதிரி ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு நிற்க வச்சு போயிட்டு இருக்கோம் கத்தவங்களோடு இன்னைக்கு என்ன பேசினாரு நீங்கள் என்ன வாசிச்சிங்க ஒரு ரெண்டு வருஷம் சொல்லுங்க அப்படிலாம் கேட்கணும் ஒவ்வொரு வாரமும் அவ்வளோதான் பாதி பேர் சர்ச்சுக்கு வர மாட்டான் ஏன்னா இது வந்து இப்போ இந்த பரிசுகள் எப்படி மற்றவங்க பார்க்கணும் மற்றவங்க பார்க்கணும் மற்றவங்க முன்னாடி நான் நீதிமானாக இருக்கணும் பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணணும் நீளமான அங்கிகளை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் நம்முடைய வேத தியானமும் இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்ரி திங் பிகம் ஹஸ் பிகம் ரொட்டீன் வெளிப்பிரகாரமாக ரொட்டீனாக இன்னும் பெரிய இது இது வந்து கடமைக்கு செய்கிறது இன்னொன்று வந்து சுய திருப்திக்கு செய்கிறது சுய திருப்திக்கு செய்கிறது நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் நான் அரை மணி நேரம் பைபிள் அடிச்சுட்டேன் சரி கர்த்தர் என்ன பேசினார் கர்த்தர் என்னையா பேசினார் நீ அரை மணி நேரம் பைபிள் படிச்சு கர்த்தர் உன்னோடு என்ன பேசினார் பே நான் சொல்கிறேன் சாட்சியாக சொல்கிறேன் அதனுடைய பெரிய கிருபினால் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே மேக்ஸிமம் எல்லா நாளும் சொல்லிட முடியாது மேபி ஒரு நைன்டி பர்சன்ட் ஆர் மேபி லிட்டில் மோர் தென் தேட் நான் வந்து தினமும் ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு பைபிளை வாசிக்கிறேன் என்னோட அனுதினமும் தேவன் பேசுகிறார் எவ்ரிடே முன்னாடிலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நோக்கியா ஃபோன்லாம் வச்சுருந்த காலத்தில் நான் தினமும் பைபிள் வாசிப்பேன் ஜோ பண்ணுவேன் ஜோ பண்ண உடனே என்னிடத்தில் கர்த்தர் என்ன பேசினாரோ அதை வந்து நான் வந்து எல்லாருக்கும் அனுப்புவேன் அன்றைக்கி வந்து எஸ்எம்எஸ் வந்து அன்லிமிட்டடெலாம் இருக்கும் நான் ஒரு இரநூறு பேருக்கு அனுப்பிச்சிடுவேன் டெய்லி அதை உட்காந்து பொறுமையாக உட்காந்து அனுப்பிச்சிட்ருப்பேன் சரி அப்படின்ட்டு அப்படிலாம் கர்த்தர் என்னோடு கூட பேசுவார் அனுதினமும் பேசுவார் ஒவ்வொரு நாளும் பேசுவார் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் படிக்கிறது ஏதோ கடமைக்கு பைபிள் படிக்கணும்னு நினச்சா கத்தர் இப்படி பேசுவார் ஆண்டவர் இன்றைக்கி எங்கிட்ட என்ன பேசுகிறாரு நான் ஒரு அஞ்சு அதிகாரம் படிக்கிறேன் ஆறு அதிகாரம் படிக்கிறேன் இதில் கத்தர் என்னோடு என்ன பேசுகிறார் நான் சொல்கிறேன் இந்த 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 ஒரு எதிர்பார்ப்போடு தான் படிக்கணும் இந்த எதிர்பார்ப்போடு தான் இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு அதிகாரம் படிக்கிறேன் ஆற அதிகாரம் இல்லை பத்து அதிகாரம் படிக்கிறேன் இல்லை என்னால் மூணு தான் படிக்க முடியும் பரவாயில்ல என்னோடு கூட கத்தர் என்ன பேசுகிறார் அந்த மூன்று அதிகாரத்தை நான் வாசித்து தியானித்து முடிக்கிறதுக்குள்ள கத்தர் என்னோடு என்ன பேசுகிறார் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் தியானிப்பீங்க நான் சொல்லுவேன் தினமும் நிச்சயமாக கத்தர் உங்களோடு கூட பேசுவார் நிற நிறைய பேசுவார் நமக்கு பைபிள் படிக்க வேண்டும் அஞ்சு அதிகாரம் படிக்க சொல்லியிருக்கிறாங்க சரி எடுப்போம் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா எங்கே சின்ன அதிகாரமாக இருக்குன்னு பாப்பா சங்கீதம் படித்தோம்னா சின்னதாக இருக்கும் அப்படின்னு அஞ்சு சங்கீதம் படிச்சுட்டா அப்படிங்கும் சோத்திரம் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் ஆனால் நான் சொல்கிறேன் அதே பைபிள் தான் நான் வச்சுருக்கிறேன் அதே ஆண்டவரை தான் நான் ஆராதிக்கிறேன் எனக்கு நினைவு தெரிந்து நான் ரச்சிக்கப்பட்டது முதல் நான் ஒழுங்காக ஜெபிக்க பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பதற்கு சில மேபி ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தினமும் என்னோடு தெய்வன் பேசுகிறார் நான் பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் பேசுகிறாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பைபிளை இப்படி வாசித்து தியானித்து தினமும் கத்துறவங்களோடு பேசுகிற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு நாள் வரும் நீங்கள் பைபிளில் வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அன்றைக்கும் கத்தர் உங்களோட கூட பேசுவார் சில நேரம் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் அதாவது உட்கார்றதுக்கு கூட டைம் இல்லாமல் சில வேலைகள் செய்துட்ருப்போம் ஓடிகிட்டு இருப்போம் அதுக்கு நடுவில் ஒரு பிரசங்கத்தை கூப்பிடுவாங்க இதுக்கு நடுவில் ஒரு பிரசங்கம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்போது என்னத்தராக பைபிளில் படித்து என்னத்தராக தியானிச்சு என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணுன்னு யோசிக்கும் போது கத்தரு ஒரு வார்த்தையை கொடுப்பார் இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது இந்த கடமைக்கு ஜெபிச்சே கடமைக்கு பைபிள் படிச்சு இந்த கடமைக்கு சபைக்கு போய் கடமைக்கு உபவாச கூட்டத்துக்கு போயிட்டு கடமைக்கு அந்த கூட்டத்துக்கு போனேன் இந்த கூட்டத்துக்கு போனேன்னு சொல்லி வாழ்கிறவங்களுக்கு இந்த அனுபவங்கள் எதுவுமே இருக்காது நான் ஜெபிக்க போகிறேன்னா போயிட்டு வெளியில வரும்போது நான் நீதிமானாக வர வேண்டும் அதுதான் என் ஜபத்துடைய பர்பஸ் தட் இஸ் பர்பஸ் ஆஃப் மை தட் இஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் நான் ஆராதனைக்கு போகிறேன்னா ஒருவேளை ஆராதனைக்கு போகும்போது தேவனை விட்டு சற்று தூரமாக நான் இருப்பது போல உணரலாம் ஒருவேளை எனக்குள்ள குற்ற உணர்வுகள் இருக்கலாம் ஆனால் ஆராதனை முடிஞ்சு செய்தியை கேட்டுட்டு வெளியில் வரும்போது தேவன் என்னோடு பேசின சந்தோஷத்தோடு நான் நீதிமானாக்கப்பட்ட சந்தோஷத்தோடு தான் வெளியில் வரான் அதான் பிரேயர் அல்ல இவன் நீதிமானாக்கப்பட்டு வெளியில் வந்தான் எத்தனை ஜெபம் பண்றீங்க எத்தனை வருஷமா இன்னும் ஒரு முறை கூட நீதிமானாக்கப்பட்ட அனுபவமே இல்லாமல் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா நீதிமானாக்கப்பட்ட அனுபவம்னா என்னன்னு தெரியுமா அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா உங்கள் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை இருக்கிறீர்களா அவனுடைய சமூகத்துக்குள்ள போகும்போது இதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற பாவங்களை உங்க மேல இருக்கிற குற்றங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவருடைய கிருபையை இரக்கத்தை தயவை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கா உனக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கு அது எப்ப நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது வந்தது நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது கத்தர் உன் பாவங்களை மன்னிச்சாரே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ள வந்துச்சுல பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் வந்துச்சுல அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அனுதினமும் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்கிறதா இருந்தா தான் நீ ஜபிக்கிற நீ ஜபிக்கிற ஆள் சும்மா ஆண்டோட சமூகத்தில் போய் ஆண்டு வரை என் வருமானத்தில் எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுங்க என் பிள்ளைக்கு படிப்பு கொடுங்க ஞானத்தை கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க வீட்டை கொடுங்க காரை கொடுங்க பைக்கை கொடுங்க இதுக்கு பேர் ஜெபம் இல்லை இதை நீ ஆண்டவிடத்தில் கேட்கலாம் தavrிலே first the purpose the first purpose of prayer is you should become righteous every day நீ தேவ சமூகத்தில் உள்ள போகுது எப்படி போறீங்கன்றது பத்தி எனக்கு அவளையில வெளியில வரும்போது நீதிமானாக தான் வெளியில வர வேண்டும் அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் அந்த நீதிமானா நீ வெளியில் வர முடியாது நீ பாவங்களை அறிக்கையிடாமல் பாவங்களை கர்த்தர் மன்னிக்காமல் தேவனுடைய இறக்கங்கள் உனக்கு கிடைக்க பெறாமல் நீ நீதிமானாக வெளியில் வர வாய்ப்பே இல்லை ஒரு சகோதரி எனக்கு விரோதமாக ஒரு சில காரியங்களை செய்துவிட்டார்கள் அது தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சுட்டாங்க அது அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க செய்த சில காரியங்கள் என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு நான் ரொம்ப துக்கப்பட்டேன் ஆனால் என்னென்னா ஆண்டுடைய கிருபை ஆண்டுடைய கிருபை எந்த சூழ்நிலையிலும் நம்ம பலப்படுத்தி நம்ம தூக்கி எடுத்து எதுவுமே நடக்காத மாதிரி காப்பாற்ற கத்தர் வல்லமையில் வராங்க ஆண்டுடைய பாதத்தில் போய் விழுந்துட்டோம்னா இதை நான் வந்து சாட்சியாகவே சொல்கிறேன் எத்தனையோ பேர் கதை முடிஞ்சிச்சுடா அவ்வளோதான்டா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஆனால் எவ்வளோ பெரிய எதிர்ப்போ எவ்வளோ பெரிய பழி சொற்களோ எவ்வளோ பெரிய அவ்வளோதான் சூழ்ச்சிகளோ நம்மை சூழ்ந்து கொண்டாலும் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே உங்களை நான் சார்ந்து கொள்கிறேன் பல நுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொண்டால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்மளை நடத்தி வர வல்லமையில் வராது ஆண்டவர் அப்படி என்னை நடத்தி வந்துட்டார் அவ சில பேர் அப்படி தான் நினைப்பாங்க அவளைத்தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருப நல்லவர் அவரை சார்ந்து கொள்ளும்போது அந்த அக்னியை கலந்து வரும்போது அக்னியினுடைய வாசனை கூட மேலே வீசாதான் அப்படி தூக்கிட்டு வந்துடுவார் கர்த்தர் அப்படிலாம் வந்துட்டார் ஆண்டவர் ஆண்டவருடைய கிருபைனாலே எல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க என்ன தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு பண்ண கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு இடத்துல போகிறோம் தெரியாமல் ஒரு ஆள் இடிச்சிட்டோம் சாரி கேட்குறோம் அது எப்படி இருக்கு ஒரு ஆள் மண்டே உடைச்சிட்டு ஒரு கத்தி எடுத்து வயிற்றில் குத்திட்டு சாரி அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படி ஒரு சாரி என்கிட்ட கேட்டாங்க சாரி அப்படின்னாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஸ்தானத்துலேருந்து ஏய் நீ என்ன பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு இறங்கி வர முடியாதுல்ல சரி ஓகேம்மா போ அப்படின்ட்டு அடுத்து எனக்கு இந்த உதவி வேணும் எனக்கு அந்த உதவி வேணும் எனக்கு இந்த உதவி வேணும் எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னாங்க இந்த உதவி வேணும் இந்த உதவி வேணும் இந்த உதவி வேணும் இந்த உதவி வேணும் ஓ அப்போ தான் நான் இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எதுக்கு இது இப்படி தெரியுதுன்னு தெரியலையே அது மாதிரி இது எதுக்கு வந்து சாரி கேட்டுச்சுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அதாவது சாரி கேட்குறது சும்மா முடிஞ்சிச்சு அப்போது யோசிச்சு பாருங்களேன் நமக்கு எப்படி இருக்கும் இதே மாதிரி நம்மக்கிட்ட செய்கிறாங்க நம்ம நம்ம ரொம்ப நேசிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும் நம்மளை ஹேர்ட் பண்ணிட்டாங்க உங்கள் பிள்ளைங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க ஹர்ட் பண்ணிவிட்டு நான் ஹேர்ட் பண்ணதுக்கு மனமாற மன்னிப்பு கேட்கலை அவங்க ஹேர்ட் பண்ணிட்டாங்கிறது அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்கலை இதுக்கு மேலே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லலை இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை அப்புறமா வந்து அம்மா அப்பா எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்னா எப்படி இருக்கும் நமக்கு நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா நம்ம பிள்ளைங்க நம்மளை வெயிட் பண்ணிட்டாங்க ஏதோ தப்பான வார்த்தையை சொல்லிட்டாங்க சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டாங்க மரியாதை இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க நமக்கு ரொம்ப வலிக்குது நம்மக்கிட்ட வந்து திரும்பி வராங்க ரொம்ப வலி வலிக்குது நாலு பேர் முன்னாடி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க தனியாக கூட பேசலை நாலு பேர் முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி பேசக்கூடாத ஆட்கள் முன்னாடிலாம் பேசிட்டாங்க பேசினதுக்கு பிறகு அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்ல நான் தெரியாமல் பேசிட்டேன் கோவத்தில் பேசிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் இந்த வார்த்தையெல்லாம் நான் பேசியிருக்கக்கூடாது என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு உணர்ந்து நம்மக்கிட்ட ஒன்றுமே சொல்ல சொல்லாமல் வந்துட்டு என்ன என்ன சோறு போடலையா என்ன கறிவிக்கலையா என்ன மீன் வாங்கலையா காசு கொடுங்க நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இப்படின்னு வந்து நம்மக்கிட்ட நம்ம செஞ்சிடும்னு வச்சுக்கிடுங்களேன் நம்ம அப்பயும் செஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பிள்ளைய குறித்து உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ் நல்ல கவனிங்க கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நான் முதல் சொன்னதே திரும்ப சொல்கிறேன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் தேவனை இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறோம் இயேசுவை யாண்டா சிலுவையில் அரைஞ்சான் யூதம் அரைஞ்சானா அவன் அரைஞ்சானா இவன் அரைஞ்சானான்னு நம்ம கேட்குறோம் நீங்களே அவரை அறைந்திருக்கிறீர்கள் நீங்களே அவரை மீண்டும் மீண்டும் சிலுவில் அறைகிறீர்கள் அவருக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் அவர் மன்னித்த காரியங்களை அவர் அவர் உங்களை மன்னித்த காரியங்களை மீண்டும் நீங்கள் செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் நீங்கள் அவரை சிலுவையில் அறைகிறீர்கள் சிலுவையில் அறைஞ்சி விட்டுட்டு மன்னிப்பு கேட்கல மனஸ்தாபப்படலை ஒப்புரவாகலை ஆண்டவற்றை எனக்கு சொந்த வீடு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க அவரை சிலுவையில அரைஞ்சி தொங்க விட்டுட்டு எனக்கு சொந்த வீடு கொடுங்கள் என் பிள்ளைக்கு இன்கிரிமெண்ட் கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது எப்படி இருக்கின்றது நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் இது எப்படி இருக்கின்றத நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் நான் சொல்றேன் அணுதினமும் உங்க வாழ்க்கையில அனுதினமும் தேவ பிரசன்னத்தில் பிரவேசித்து எங்கள் ஜபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் முடிவில் நீங்கள் நீதிமானாக்கப்பட்ட நபராக வெளியில் வர வேண்டும் உங்களுக்கு ஆண்டோருக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய பாவங்களோ குற்றங்களோ இருந்தாலும் அத்தனை அன்னைக்கே கணக்கு தீர்க்கப்பட வேண்டும் பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும் தேவ சமூகத்தில் உலத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய கிருபைக்காக கெஞ்சி மன்றாடி ஜெபித்து அழுது நீங்கள் தூங்குவீங்களோ தூங்க மாட்டீங்களோ சாப்பிடுவீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ இட் ஷுட் பி அந்த அக்கௌண்ட்டு கதை முடிஞ்சிடணும் வெளியில் வரும்போது நீங்கள் நீதிமானாக்கப்பட்ட தெய்வ பிள்ளையாக வெளியே வர வேண்டும் இல்லைனா இயேசுவை சிலுவில் அரைஞ்சி வச்சுட்டு அவர்கிட்ட எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு வீட்டை கொடுத்துருங்க ஆண்டு ஒரு நான் சிலுவையில் தொங்கிகிட்டு இருக்கிறேன் என்னை சிலுவையில் அரைஞ்சது நீ தான் ஒரு காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் ரோம சேவகர்கள் என்னை துன்புறுத்தினார்கள் யூதர்கள் என் மேல குற்றச்சாட்டி என்னை சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் நீ அனுதினமும் செய்கிற பாவங்களினால் என்னை அணுதினமும் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கு சிலுவையில் அரைஞ்சு தொங்க விட்டுட்டு இன்னும் மன்னிப்பு கேட்காம இன்னும் மனஸ்தாபப்படாம இன்னும் பாவ அறிக்கை செய்யாம செய்த அக்கிரமங்களிலிருந்து தேவன் இன்னும் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து உன்னை நீதிமான ஆக்காமல் ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் கடன் பிரச்சனையை மாத்திருங்க உங்களை சிலுவையில் தொங்க விட்டுறேன் என் கடன் பிரச்சனையை மாத்திடுங்க நிறைய நேரங்களில் நம்முடைய பாவங்களை நாம் மறந்து தான் நீதிமானாக உணர்கிறோம் யூ forget your சின்ஸ் அண்ட் யூ ஃபீல் தட் you are righteous. தாவி இதுக்கு பாவம் உணர்வே இல்லை நாத்தான் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணா, அவனை கொலை செய்யணுன்றாரு ஆனால் அந்த தப்பை செஞ்சது தான் என்ற உணர்வு இல்லை பல நேரங்களில் நீ செய்த காரியங்களை நீ மறந்து நீ நீதிமான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் மன்னிப்பு கேட்டியா தேவன் உன்னை மன்னித்தாரா அவருடைய இரக்கங்கள் மிகுதி அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு அவரிடத்தில் கிருபை உண்டு அவரிடத்தில் இரக்கம் உண்டு ஆனால் அதை நீ பெற்று கொண்டாயா ஹாவ் யூ ரிசீவ் த கிரேஸ் ஹாவ் யூ ரிசீவ் த ஃபகிவ்னஸ் ஆஃப் த லாட் தேவனுடைய மன்னிப்பை நீ பெற்று கொண்டாயா இல்லை அவரை அடித்து சிலுவையில் தொங்க விட்டுட்டு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு இன்னும் ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கலாம் நான் யாக்கோப போல போராடுவேன் டேய் முதல்ல சிலுவையில் தொங்க விட்ட இயேசுக்கு என்ன கதை யாக்கோப போல நீ போராடுறதெல்லாம் இருக்கட்டும் இன்னும் உன் பாவங்கள் மன்னிக்கப்படலை இன்னொன்னு தேவ சமூகத்தில் பாவியாக அக்கிரமக்காரனாக குற்ற உணர்வோடு இருக்க நின்றுட்டு இருக்கிற இன்னைக்கு நிறைய பேருக்கு குற்ற உணர்வு இல்லாததுக்கு காரணம் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதல்ல குற்றங்களை நீ மறந்து விட்டாய் நீ செஞ்ச குற்றத்தை நீ என்ன செஞ்சுட்ட மறந்துட்ட நீ மறந்துட்டதுனால உனக்கு குற்ற உணர்வு இல்லை அதனால தேவன் உன்னை மன்னித்து விட்டாருன்னு நீ ஏன் நினைச்சுக்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்துக்குள் பிரவேசிக்கும் போது நம்ம எப்படி போகிறோன்றது ரெண்டாவது விஷயம் வெளியில் வரும்பொழுது இன்றைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செய்த எல்லா அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு ஆண்டோடைய கிருவை இறக்க மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இவன் ஆண்டவர் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நீ நீதிமானாக்கப்பட்டு வெளியில் போகிறடான்னு சொல்லணும் நீதிமானாக்கப்பட்டு வெளியில் போகிறேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அப் அதுதான் ஜபம் அந்த அந் அதுதான் பர்பஸ் ஆஃப் ப்ரேயர் அதுதான் ஜபம் உங்கள் ஜபம் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஜெபம் மட்டும் நினச்சிட்டிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிட்டுருக்கிறீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்க உங்களை ஏமாற்றாதீங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றாதீங்க டோன்ட் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதுங்க உங்களை நீங்க ஏமாத்தீங்க ஜபம் என்பது தேவன் உங்களை மன்னித்து தேவன் உங்களை நீதிமானாக்கி வெளியில் அனுப்பணும் அதுதான் ஜபம் அந்த மன்னிப்பை நீங்கள் பெறணும் தாவிதாதை பெறும் வரைக்கும் ராத்திரியெல்லாம் தூங்காம சாப்பிடாம கீழே விழுந்து கிடந்து ஜபம் அதான் ஏன் பிரேயர் நீ காலையில் எழுந்திரிச்சு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு ஒன் ஹவர் ஜெபிஸ்டேன்னு நினைக்கிறதுக்கு பேர் ஜப ப்ரேயர் இல்லை ஆள் அதிகாரம் படிச்சுட்டேன்ற சொல்றதுக்கு பேரு டிவோஷன் இல்லை இல்ல நீங்க எனக்கு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்போது என் மேலே ஒரு பாவம் ஒரு குற்றம் ஒரு பழி கூட எந்த உணர்வுமே இல்லை அந்தளவுக்கு நான் இயேசுவை விட நீதிமானாகி வாழ்கிறேனா வாழ்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் அறிக்க அறிக்கை இடப்படாத பாவங்கள் எத்தனையோ இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மேலே பாவம் ஆண்டவர் இடத்துல மாத்திரம் போய் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அவரை நேற்று சிலுவையில் அரை அரைஞ்சி வச்சுட்டு இன்றைக்கி வெளியில் வந்துட்டு எல்லாத்தையும் இன்னும் அதிகமாக பாவம் செஞ்சுட்டு மீண்டும் அவரை சிலுவில் அறிஞ்சிட்டு மீண்டும் அவரிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டு என்னைக்கு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க போகிறீங்க என்னைக்கு இந்த அக்கிரம கணக்குகளெல்லாம் முடிய போகிறது என்றைக்கு நீங்கள் தெய்வ சமூகத்திலிருந்து நீதிமானாக்கப்பட்ட நபராக வெளியில் வரப்போகிறீங்க இது தினமும் நடக்கணும் இது ஒவ்வொரு உங்கள் தனி மனித ஜபத்தில் தினமும் நடக்கணும் ஒவ்வொரு ஜபத்திலும் இது நடக்கணும் ஒவ்வொரு ஆராதனையிலும் இது நடக்கணும் ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரைர்லையும் இது நடக்கணும் அதுதான் ஜபத்தின் நோக்கம் அதுதான் ஜபம் இதுக்கப்புறம் நீங்கள் தேசத்துக்காக ஜோபம் பண்ணுங்க இதுக்கப்புறம் நீங்கள் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க முதல்ல நீங்கள் நீதிமானாக்கப்பட்டுட்டு யோபு தன் ஸ்னேகிதனுக்காக ஜபித்தான் அந்த அந்த டைலாக்ல நீங்கள் அப்புறமா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் யோபு தேவனுடைய சமூகத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் பாவத்துக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான்ற மாதிரி நீங்க முதல்ல நீதிமானாக்கப்படுங்க அப்புறம் உங்க ஸ்நேகிதருக்காக ஜோம் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க தேசத்துக்காக ஜோம் பண்ணுங்க அப்புறம் எழுப்புதலுக்காக ஜோம் பண்ணுங்க இதுதான் இந்த காலை வேலையில் ஆண்டவராகிய கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அனுது நான் ஜபம் ஒவ்வொரு நாளும் ஜபம் முடிச்சு நீ வெளியில் வரும்போது நீதிமானாகத்தான் வர வேண்டும் உன் இருதயம் உன்னை பார்த்து சொல்லணும் ஆவியான வசனம் சொல்லுது ரோமர்ல ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்குறாருன்னு இருக்குது நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உன் ஆவியில் சாட்சி கொடுக்கணும் நீ நீதிமான் நீ நீதிமானாக்கப்பட்டு விட்டாய் என்று ஒவ்வொரு நாளும் ஜபத்தை முடிச்சு நீ வெளில வரும்போது ஆவியானவர் உன்னுடைய ஆவியோடு கூட சாட்சி சொல்லணும் தான் நீ ஜபம் பண்ணியிருக்கிற அன்னைக்கு தான் நீ ஜபம் பண்ணியிருக்கிற அதுதான் ஜபம் அது வரைக்கும் நீ ஜபம் பண்ணிட்டேன் நினச்சதுன்னா நீ மாற்றி கொண்டு இருக்கிறா உன்னணியே மாற்றிட்டு சும்மா கொஞ்ச நேரம் இவங்க சோத்திரம் பண்ணிட்டான்னா ஜபம் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் பைபிள் ரெண்டு அதிகாரம் வாசித்தான்னா ஜபம் முடிஞ்சிருச்சு ஒரு சோத்திர புள்ளி புக்கு படிச்சுட்டானா ஜபம் முடிஞ்சிருச்சு ஒரு ஃபாதர் பாட்டை கேட்டுட்டானா ஜபம் முடிஞ்சிருச்சு இதோட கொடுமைகள்லாம் இருக்கு இப்போ அது இருக்கான்னு தெரியல அந்த பிளெஸிங் டிவியை வீட்டில் போட்டு உட்காந்துட்டு காய் காய் வெட்டினா ப்ரேயர் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீ ஜபித்து வெளியில் வரும் பொழுது நீதிமானாக வெளியில் வர வேண்டும் மேலே எழுந்து நின்றுச்சோம்னோ தேவ ஆவியானவருனோடு பேசின காரியங்களை உணர்ந்து கர்த்தரனோடு இடைப்பட்ட காரியங்களை புரிந்து இருதயத்தில் உணர்ந்து நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம் உமை சோத்தரிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் நீர் எத்தனை நல்லவர் எவ்வளவு கிருபையுள்ளவர் உம்முடைய சமூகத்தில் திரளான மீட்பு உண்டு உங்கள் சமூகத்தில் மன்னிப்பு உண்டு உங்கள் சமூகத்தில் கிருபை உண்டு இறக்கம் உண்டு தயவு உண்டு அப்பா அன்றுவர் அவ்வளோ பெரிய விபச்சார குற்றத்தை செய்த தாவீதையும் மன்னித்து நீதிமானாக்க உம்மிடத்தில் கிருபைகளும் இறக்கங்களும் உண்டு ஆண்டு வரேன் எவ்வளோ பெரிய கொலை பாதகத்தையும் செய்தவர்களையும் மன்னித்து நீதிமானாக்குகிற கிருபை இறக்கமுடைய சமூகத்தில் உண்டு ஆண்டு ஆ லை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அநேக நேரங்களில் நாங்கள் அந்த பாவ அறிக்கை செய்யாமலே வாழ்ந்துட்டோம் அநேக நேரங்களில் நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட அனுபவமே இல்லாமல் வாழ்ந்துட்டோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு அனுபவம் இருந்துச்சு ஒரு மீட்கப்பட்ட அனுபவம் இருந்துச்சு பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்குள்ளே வந்த அனுபவம் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இந்த நீதிமானாக்கப்பட்ட அனுபவம் ஒரு நாள் கூட இல்லை ஆண்டு வரே சோத்திரம் எல்லாம் ஜோ முனுக்கு கண்களை மூடி யாரும் உங்களை பார்க்கல இந்த நேரம் உங்களுடைய நேரம் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகிற நேரம்

அவர் போதுமானவராக இருக்கிறார் அதற்கு அவரிடத்தில் திரளான கிருபை இருக்கிறது அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது அவரிடத்தில் திரளான மன்னிப்பு இருக்கிறது அவரிடத்தில் இறக்கங்கள் உண்டு ஆலை லூயா அதற்காகவே அவர் விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் ஆலை லூயா உன்னை மீதிமானாக்குவதற்காகவே தன்னுடைய உன்னுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறா ஆனாலும் நீ அநேக நேரங்களில் அந்த அனுபவமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலை காலைவலையில் கர்த்தர் உன்னை ஆல அலூ எந்த இடத்துல நீ கடந்து செல்லும் பொழுது நீதிமான் என்கிற உணர்வோடு தான் நீ கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீ இங்கிருந்து புறப்பட்டு வெளியில போகும்போது நான் நீதிமான் என்கிற சந்தோஷத்தோடு நீ இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நல்ல வாயை திறந்து நல்லா கத்திடத்தில் ஆண்டு விட்டு கேட்பான் ஆண்டவரே சோத்திரம் அப்பா அல லூயா சோத்துரம் 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 உடைய ரத்தத்தை சிந்தி பாவிகளாக இருந்து எங்களுக்காக உடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு எங்களை ரசித்து எங்கள் ஆண்டவரே உமக்கு சோத்துரம் 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 ஆண்டவரே நீர் எங்களுக்காக பாடுகளைப் பட்டி எங்களுக்காக அன்பரே சிலுவை சுமந்தீர் எங்களுக்காக ஆண்டவரே சோத்துர ரத்தம் சிந்து நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட அத்தனையும் தாங்கி கொண்டு எங்களை நீதிமான ஆக்கு நீர் ஆண்டவரே ஆலையிலு ஆனாலும் எங்க வாழ்க்கையில் நாங்கள் பல நேரங்கள்ல உண்மை நாங்கள் ஆண்டவரை உண்மை மீண்டும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் உமக்கு விரோதமான பாவங்களை செய்திருக்கிறோம் உமக்கு விரோதமான அக்கிரமங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் செய்து உங்களை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம் உங்களை நாங்கள் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறோம் உங்களை நாங்கள் மீண்டும் காயப்படுத்தி இருக்கிறோம் ஆலையிலுயா சோத்திரம் ஆனாலும் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமணப்படுகிறோம் ஆண்டவரே ஆலையிலு எங்க ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் குற்றங்கள் உண்டு எங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நீர் அறிவிருக்கிற காரியங்கள் உண்டு பாவங்கள் உண்டு ஆண்டவரே ஆனாலும் எங்களை மன்னிக்க நீர் நல்லவராய் இருக்கிறீர் சொல்லு ஜோமனு எங்களை மன்னிக்க உம்மிடத்தில் கிருபை உண்டு எங்களை மீட்க உங்களிடத்தில் இரக்கம் உண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு ஆண்டவரே மனம் திரும்புகிற எங்களுக்கு மன்னிப்பு உங்களிடத்தில் உண்டு ஆண்டவரே பாவங்களை அறிக்கிடுகிற எங்களுக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆண்டவரே எங்களை நீதிமானாக்குகிற கிருபை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதத்தில் எங்களுக்கு ஆணித்தனமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கரங்களை உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா கரங்களை உயர்த்தி தேவரீர் எனக்கு இறங்கு வீராக தேவரீர் எங்களுக்கு இறங்கு வீராக இந்த இடத்துல இருந்து நாங்க புறப்பட்டு போகும்போது நீதிமானாக்கப்பட்டு கடந்து செல்லணும் இங்கிருந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெளியில போகும்போது ஆண்டுவரை மன்னிப்பின் சந்தோஷத்தோடு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தோடு இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு போகணும் ஆண்டுவரை இன்னும் குற்ற உணர்வோடு இந்த ஜெபத்தை முடிச்சு நாங்க கடந்து செல்ல கூடாது இன்னும் பாவ உணர்வோடு இந்த ஜெபத்தை முடிஞ்சு நாங்கள் செல்லக்கூடாது ராஜா கர்த்தர் எங்களுக்கு இறங்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டுடைய இறக்கங்களுக்காக இந்த தாவிது போல நானும் ஜெபிக்க விரும்புகிறேன் இங்கிருந்து

ஒருமுறை ஒரு விஷயம் இந்த காலை வேளையில நீர் மன்னி தருளுவீராக உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு வேதத்தில் வாசிக்கிறோமே மன்னிக்க தயவு பெருத்தவராமே எங்கள் ஆண்டவர் மன்னிக்க தயவு பெருத்தவராமே ஆண்டவரே உம்மை உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவர் இங்கிருந்து புறப்பட்டு வெளியில போகும்போது நீதிமானாக்கப்பட்டவர்களாக நாங்கள் கடந்து செல்ல எங்க ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் உதவி செய்வீராக கடைசியா நான் கேட்கிறேன் பேர் அப்படி ஜோ பண்ண விரும்புறீங்களோ எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்து நீதிமானாக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல விரும்புறீங்களோ உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு விசாரம் எல்லாரும் சேர்ந்து ஜோமனு ஆலைலு யா ஆலைலூ யா ஹாலையிலோ எல்லாம் கரங்களோ உயர்த்தி ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால கத்தாவே ஆலைலுயா நீரு எங்களோட கூட பேசி இருக்கிறதற்காய் சோத்ரம் ஆவியானவர் எங்களோடு அண்டவரை உணர்த்தி இருக்கிறதற்காய சோத்ர ஆண்டவரை ஒருவேளை நாங்கள் அநேக நாட்களாக பாவ உணர்வுகளோடும் குற்ற உணர்வுகளோடும் பாவம் மன்னிக்கப்படாத ஒரு நிலையில நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்றால் இந்த நாள் எங்களுக்கு கருத்தவர் விடுதலை தருவிறாள் ராஜா நாங்கள் அறிக்கை இடுகிறோம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரை நாங்கள் வருந்துகிறோம் ராஜா கர்த்தரைங்களை மன்னிப்பீராக கர்த்தரைங்களை மீண்டும் சேர்த்து கொள்ளுவீராக ராவிதை மீண்டும் மன்னித்து சேர்த்துக்கொண்ட எங்கள் ஆண்டவர் எங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ளுவீராக தகப்பா ஆலை இழுவையா எத்தனை பேர் சொல்றீங்களா ஒரு விசக்கரங்களும் வயத்து ஏசு கிறிஸுவின் நாமத்தினால இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அவனல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டு கடந்து சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருந்து நீதிமானாக்கப்பட்டு கடந்து செல்ல கர்த்தர் இரக்கம் இறக்கம் பாராட்டு படிச்சுபிகிறோம் இந்த திரு சமூகத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாம் சோத்திரத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி ஆண்டவர் எங்களை நீதிமானாக்குகிறவர் நீர் எங்களை நீதிமானாக்குகிறவர் நீர் எங்களை நீதிமானாக்குகிறவர் நீர் ஆண்டவரே ஸ்தோ தரிக்கிறோம் ஸ்தோ தரிக்கிறோம் ஸ்தோ தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுக்குள் நீர் விதைத்த முடிய வசன விதைகளுக்காக நன்றி நீர் கொடுக்க போகிற மாற்றங்களுக்காக நன்றி ஆண்டு வரை ஸ்தோ தெரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை கிருபையாய் நடத்துவீராக ஒப்பு கொடுக்கிறோம்